வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். எப்போவுமே மொபைல் ஃபோன் ரிவ்யூவாக பார்த்து பார்த்து உங்களுக்கும் போர் அடிச்சு போயிருக்கோம். மொபைல் ஃபோனை ரிவ்யூ பண்ணி எனக்கு போர் அடிக்காது. பட் இருந்தாலும் உங்களுக்கு வித்தியாசமாக ஏதாச்சும் வீடியோ கொண்டு வரணுங்கிறதுக்காக இன்றைக்கி வந்து ஒரு ட்ரில்லிங் மிஷினை ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்லேயுமே ஒரு ஏதாச்சும் இந்த மாதிரி பவர் டூல்ஸ்லாம் தேவைப்படுது. எல்லாத்துக்கும் ஒரு ஆளை கூப்பிட முடியல. சின்ன சின்ன வேலைகளுக்கெல்லாம் ஒரு வெளியிலேருந்து ஒரு ஆள் வரது, அந்த அவங்களுக்கு வந்து கட்டுற ஃபீஸும் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. அவங்க ஆளும் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. காசு கொடுக்க ரெடியாக இருந்தாலும் ஆள் கிடைக்கிறது வந்து பெரும் கஷ்டமாக இருக்குது. அது பல பேர் வீட்டில் ஒரு ட்ரில்லிங் மிஷின் தேவை, அதுவும் பவர் ட்ரில்லிங் தேவை அப்படிங்கிறது என்னுடைய சொந்த அபிப்பிராயம். ஸோ வந்து என்னுடைய வீட்டில் வந்து நான் ஜென்ரலாக வச்சுருக்கிறது வந்து இந்த போஷினுடைய GSB-10RE அப்படிங்கிற ஒரு பவர் ட்ரில் வச்சுருக்கேன். இது வந்து ஒரு வயர்டு பவர் ட்ரில். இது வந்து நான் வாங்கினப்போ கிட்டத்தட்ட 3000 ரூபாய்க்கு கம்மியாக தான் வாங்கினேன். கடையில் போய் தான் வாங்கினேன். பேரம் பேசி வாங்கினப்போ 3000 ரூபாய் கம்மியாக கொடுத்துட்டாங்க. இது பவர் ட்ரில்லிங் மிஷின் மட்டும் கிடையாது. இந்த பாக்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க மேட்டர் இருக்கும். இந்த ட்ரில்லிங் மிஷின் தவிர 3 வகையான ட்ரில் பிட்ஸ் இருக்கும். அதாவது கான்கிரீட்டில் ட்ரில் போடுறதுக்கு, வுட்டில் ட்ரில் போடுறதுக்கு, அப்புறம் ஸ்டீலில் ட்ரில் போடுறதுக்கு, இந்த மாதிரி 3 வகையான ட்ரில்லிங் பிட்ஸ் இருக்கும். அது டிஃப்ரெண்ட் சைஸில் கொடுத்துருப்பாங்க. அது தவிர கட்டிங் பிளேயர் இருக்குது, ஹேமர் இருக்குது, லெவல் பார்க்குறதுக்கு லெவலர் இருக்குது, டேப் இருக்குது, பிளேட் இருக்குது, ஸ்க்ரூ டிரைவர்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஸ்க்ரூஸ் கொடுத்துருப்பாங்க, எல்லாமே கொடுத்துருப்பாங்க இந்த கம்ப்ளீட் செட்டில். இதை நான் வாங்கினது 3000 ரூபா தான். இது யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். நல்லா தான் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. பட் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இது வந்து வயர் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். நம்ம எங்கே ட்ரில் போட போகிறோமோ அங்கே கண்டிப்பாக அங்கே பக்கத்தில் ஒரு சாக்கெட் இருக்கணும், இல்லாட்டி ஒரு எக்ஸ்டென்ஷன் கார்டெலாம் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கணும். இந்த பிரச்சனைக்காகவே இந்த ட்ரில்லிங் மிஷின் பக்கத்தில் ஓரமாக வச்சுட்டு அப்கிரேட் பண்ணிட்டேன். இந்த ஒரு வயர்லெஸ் ட்ரில்லிங் மிஷின் பவர் ட்ரில், அகெயின் இதுவும் பாஷ் தான். எனக்கு வந்து இந்த ரோபோட் பாஷ், இந்த ஜெர்மன் கம்பெனிலேருந்து வர்ற எல்லா பவர் மிஷின்ஸுமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வாங்காட்டியும் சும்மா அதுக்கெல்லாம் ஆன்லைனில் பார்த்துட்டே இருப்பேன், ப்ரைஸ் பார்த்துக்கிட்டு இருப்பேன், அதை பற்றி டீடைல்ஸ் பார்த்துக்கிட்டு இருப்பேன். பவர் எக்யூப்மெண்ட்ஸ் மட்டும் இல்லை, எக்கச்சக்கமான மிஷின்ஸ் இந்த கம்பெனிலேருந்து வரும். ஜெர்மன் கம்பெனிங்கிறதுனால தொழில்நுட்பம் வந்து கனகச்சிதமாக இருக்கும். ஸோ அப்படி நான் வாங்கின இந்த GSR-120Li அப்படிங்கிற இந்த பவர் ட்ரில்லை பற்றின, வயர்லெஸ் பவர் ட்ரில்லை பற்றின ரிவ்யூ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரி, இதோடைய அமைப்பு எப்படின்னு சொல்கிறேன். அப்படியே துப்பாக்கி மாதிரி இருக்கும், எண்ணெய் நோக்கி பாயும் தோட்டாங்கிற மாதிரி துப்பாக்கி இதுவாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது கீழே பார்த்தீங்கன்னா பேட்டரி, இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு ஹோல்டர் பாக்ஸ்லேயே கொடுத்துருப்பாங்க, அதில் நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். இதில் 2 வகையான ஒரு கிட் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு கிட்டில் வந்து 2 பேட்டரி இருக்கும். நான் வாங்கின கிட்டில் வந்து ஒரே ஒரு பேட்டரி தான் இருக்கும். ஸோ ஒரு 2 கிட் எனக்கு தேவை, 2 பேட்டரி எனக்கு தேவைப்படலைன்னா அவ்வளோது தொடர்ந்து நான் வேலை பார்க்க போகிறது இல்லை. ஸோ இந்த பேட்டரியை இதில் சார்ஜ் ஆனதுக்கப்புறம் கீழே அந்த மாதிரி சொரியிட வேண்டியது. மேல் பொருளில் பார்த்தீங்கன்னா கியர்ஸ் இருக்குது, 2 கியர், ஃபஸ்ட் கியர், செகண்ட் கியர். ஃபஸ்ட் கியரில் வந்து மெதுவாக ஒர்க் ஆகிறதுக்கு ஃபஸ்ட் கியர், நல்லா ஹை ஸ்பீடில் ட்ரில் போடணும் அப்படின்னா டாப்பில் தூக்கி போட்டு ட்ரில் செகண்ட் கியரில் போட்டு நீங்கள் தள்ளி போயிட்டே இருக்கலாம். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா அந்த ட்ரிகர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ட்ரிகர் வந்து ஸ்லோவாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா மெதுவாக போகும், நல்லா ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபுல் ஸ்பீடில் போகும். அதே இடத்துல 20 ஸ்பீடு வரைக்கும் இந்த டார்க் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு த்ரெட்டும் இருக்குது. முன்னாடி பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் சக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சக் வந்து கீலெஸ் சக், இதில் இந்த ட்ரில் பிட்டில் கொடுத்துருப்பாங்க. இந்த ட்ரில் பிட்லாம் செட்டில் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. இந்த ட்ரில் பிட்டை மாற்றுறதுக்கு ஒரு கீ இருக்கும். என்னுடைய இந்த பழைய ட்ரில்லிங் மிஷினில் பார்த்தீங்கன்னா அந்த மாற்றுறதுக்குலாம் இந்த மாதிரி ஒரு கீ இருக்கும். ஸோ இந்த கீயை இங்கே வச்சு இதை திருப்பினதுக்கப்புறம் தான் இது ஹைட் இதில் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே நம்ம ட்ரில் பிட்டை சொரியிக்க வேண்டியது. வேலை பார்த்துட்டு இருக்கிறப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த கீயை யாரோ எடுத்துகிட்டு போயிடுவாங்க, எங்கேயோ இருக்காது, அதனால பிரச்சனைங்கிறதுனால இது வந்து கீலெஸ் சக் ஒன்றுக்காங்க, ரொம்பவே நல்ல விஷயம். கீலாம் தேவை டக்குன்னு அப்படி திருப்பி விட்டீங்க அப்படின்னா அப்படியே ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆனதுக்குள்ளே ட்ரில் பிட்டை போட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு தேவையான ட்ரில் பிட் நீங்கள் போட்டுக்கலாம். எந்த மாதிரி மெட்டீரியல் நீங்கள் ட்ரில் போடுறீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்றாப்பில் ட்ரில் பிட் வாங்கணும். ட்ரில் பிட்டில் பல சைஸ் இருக்குது. இந்த இதில் பார்த்தீங்கன்னா 1 mm இருந்து 10 mm வரைக்கும் ட்ரில் பிட் இதில் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரில்லிங் பிட்டு மட்டும் கிடையாது, இது வந்து ஸ்க்ரூ டிரைவர் பிட்டு. இது வந்து ஸ்க்ரூ டிரைவர் பிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஸ்க்ரூ டிரைவர் நீங்கள் உள்ள செலுத்துறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், இந்த ஸ்க்ரூ டிரைவர் நீங்கள் வெளியே எடுக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். உள்ள செலுத்துறது கூட ஈஸியாக செலுத்திடலாம், நம்ம மேனுவல் ஸ்க்ரூ டிரைவர் இருந்துச்சுன்னா டக்கு டக்குன்னு ஈஸியாக செலுத்திடலாம். ஆனால் வெளியே எடுக்கிறது, ஸ்க்ரூவை வெளியே எடுக்கிறது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு வேலை. அதுக்கெல்லாம் இந்த மிஷின் இருந்துச்சுன்னா சல் சல் சல்னு எடுத்து விட்டுரும். அதுவுமே இதை கொடுத்துட்றாங்க. இந்த ட்ரில்லிங் மிஷின், இந்த பவர் ட்ரில் நீங்கள் வாங்குறப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ட்ரில் பிட், மல்டிபர்பஸ் ட்ரில் பிட் ஒன்று கொடுப்பாங்க. ஒரு 6 mm மல்டிபர்பஸ் ட்ரில் பிட் அவங்க பாக்ஸில் கொடுத்துட்றாங்க. அது தவிர ஒரு PH2 ஸ்டார் ஸ்க்ரூ டிரைவருக்கான ஒரு பிட்டும் கொடுத்துட்றாங்க. யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது, ரொம்ப எர்கானாமிக்காக இருக்குது. போஷ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்பகமான கம்பெனி, உங்களுக்கு வாரண்டி கேரண்டி எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இந்தியாவுடைய அவங்களுடைய மெயின் ஹெட் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா பெங்களூர் தான் இருக்குது, கோரமங்கலால. ஸோ ரொம்ப ஒரு நம்பகமான ஒரு கம்பெனி. ஸோ இந்த கம்பெனிலேருந்து நான் இதை வாங்கியிருக்கிறது எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. இதோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா
3500 ரூபாய்க்கு கம்மியாக தான் நான் வாங்கினேன். இது நான் ஆன்லைனில் விலையை பார்த்துட்டு ஒருத்தவங்க கடையில் போய் நேரில் போய் பேரம் பேசி வாங்கினதுனால, ஆத்தரைஸ் டீலரில் வாங்கினதுனால அவங்க இன்னும் கொஞ்சம் அதிகமான ஆஃபர்லாம் போட்டு உங்களுக்கு கம்மியான டிஸ்கவுண்ட்லாம் போட்டு கொடுப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கடைகளில் போய் வாங்குறது பெட்டர். இந்த மாதிரி டூல்ஸ் எல்லாமே இதில் வந்து உங்களுக்கு 2 பேட்டரி ஒரு கிட் இருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது வந்து 4500 ரூபாய்க்கு 4700 ரூபாய்க்கிட்ட போகுது. அது விலையெல்லாம் கடையில் போய் விசாரிச்சுக்கோங்க. இன்னொரு விஷயம், ஸோ இதில் வந்து சேஃப்டி பட்டன் ஒன்று இருக்குது கீழே பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பட்டன் இருக்குது. இந்த பட்டன் வந்து ஆரோ பட்டன், இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆரோ போட்டிருப்பாங்க. ஏதாச்சும் ஒரு ட்ரில்ல நீங்கள் ஹோல் போடணும்னா இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய ட்ரில் வந்து ஃபார்வர்ட் டைரக்ஷனில் போகும். அதே நேரத்தில் உள்ளே போயிட்டு உள்ளே போன ட்ரில் நீங்கள் திருப்பி வெளியே எடுக்கணும்னா இந்த சைடில் ரிவர்ஸ் ஆரோ இருக்குது பார்த்தீங்களா, அதை ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதை ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த ப்ரெஸ் பண்ணோம்னா அப்படி வெளியே வரும். பவர் ட்ரில் நம்ம யூஸ் பண்ணல, சும்மா வச்சுருக்கோம் அப்படின்னா இந்த இரண்டுத்துக்கும் நடுவில் அப்படி கொண்டு போய் நிறுத்திடணும். இரண்டுத்துக்கும் நடுவில் கொண்டு போய் நிறுத்திட்டீங்க அப்படின்னா இந்த ட்ரிகரை ப்ரெஸ் பண்ண முடியாது, இந்த ட்ரிகர் லாக் ஆகிடும். எல்லாமே நல்லா இருக்குது, ஆனால் இந்த சேஃப்டி மெக்கானிசம் மட்டும் கொஞ்சம் யூஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது. இந்த சேஃப்டி லாக் வந்து சைடில் வேறு எங்கேயாச்சும் வச்சுருந்தாங்க அப்படின்னா டக்குன்னு அதான் சேஃப்டி லாக்னு தெரிஞ்சுட்டு அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருப்போம். ஸோ இந்த சேஃப்டி லாக் மெக்கானிசம் மட்டும் ஈஸியாக வச்சிருந்தாங்கன்னா நல்லா இருக்கும். இன்னொரு ஃபீச்சர் இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி வந்து சின்ன ஒரு ஒயிட் கலர் எல்இடி லைட் கொடுத்துருக்காங்க. இந்த எல்இடி லைட்டு பார்த்தீங்கன்னா லைட்டு கம்மியாக இருக்கிற இடத்துல நீங்கள் ஹோல் போடணும்னாலுமே மார்க்கிங் போட்டுட்டு அந்த மார்க்கிங்கில் கரெக்டாக நீங்கள் ட்ரில் போடுறீங்களா அப்படின்னு பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக இந்த எல்இடி லைட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் பவர் டூல், இதை வந்து ப்ரொஃபஷனல்ஸ் யூஸ் பண்ணுறது. இதை வச்சு என்ன யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சால் மட்டுமே இதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். சும்மா சின்ன பிள்ளைங்க ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் பண்ணுற மாதிரி வேலையெல்லாம் கிடையாது, ரொம்ப சீரியஸான வேலை. இதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒழுங்கான ப்ரொடெக்டிவ் க்ளவுஸ் அப்புறம் கிளாஸஸ் எல்லாம் போட்டு நம்ம யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி பவர் ட்ரில்ஸ் எல்லாம் நீங்க எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சவரா நீங்க இருந்தீங்கன்னா, கை தேர்ந்தவரா நீங்க இருந்தீங்க அப்படின்னா, இந்த பவர் ட்ரில் இந்த போஷனுடைய GSR 120 Li தாராளமா நீங்க வாங்கலாம். இந்த ப்ராடக்ட் பத்தின இன்ஃபர்மேஷனுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல விடுறேன், கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கங்க. அதையும் தாண்டி வேற ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் தெரியணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த பதிவு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எப்பயும் போல மொபைல் போன் ரிவ்யூஸ் எல்லாம் இல்லாம கொஞ்சம் வித்தியாசமான ஒரு பதிவு. இந்த முயற்சி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.